ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து என்ஐயில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த போஸ்டிங் அந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். 35,000, 45,000 அந்த மாதிரி வந்து சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட்டில் எந்த போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கோட நேமு, ஸோ உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் இந்த மாதிரி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து செல்ஃப் அட்ரஸ்டாக வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தோன்னா உங்களோட ஒரிஜினல் காப்பீஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ அன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 டைப்புக்கு மேலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன டைப்பில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டேட் வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து என்றைக்கு நடக்குதுன்னா December 31 அன்றைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் 9:30 10 AM வந்து நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து ஸ்டாட்டிக்ஸு, பயோஸ்டாட்டிக்ஸு, ஹெல்த் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் கூட ஸ்டாட்டிக்ஸு, பயோஸ்டாட்டிக்ஸு, ஹெல்த் டேட்டா சயின்ஸ், நீங்கள் எப்பிடோமாலஜி இல்லைனா பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கேட்டகரி செகண்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு சீனியர் ப்ராஜெக்ட் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து பாருங்கள் December 27 அன்றைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எம்எஸ்சியில் வந்து மைக்ரோ பயாலஜி, வைரலஜி, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு December 28 அன்றைக்கும் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் அன்றைக்கி நீங்கள் வந்து இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்கும் இதுக்கான சேலரி லெவலேருந்து இதுக்கான ஏஜ் லிமிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து இந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். வில்லிங்காக இருக்கிறீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி, அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் அந்த டேட் ஆஃப் இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.